உபவீதி நமுர்த்வபுண்டவந்தம் த்ரிஜகத்புண்யபடம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத ஸ்வார்த்தவாஹமீடே சிகையாசேகரிணம் பதிம் யதீனாம். அஸ்வத்திரு பரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் எத்தனை விஷயங்கள் சததிகமாதிகரணத்துல வித்யையினுடைய பலன் என்ன, வித்யை பிராயஷ்டித்த ரூபமா இருக்கும், அதனுடைய பலன் வித்யோத்பத்திக்கு முன்பு இருந்த பாபங்கள் நாசத்தை அடையும், பின்பு பண்ணப்படும் பாபங்கள் அதுவும் அபுத்தி பூர்வகமா பண்ணப்படக்கூடிய பாபங்கள் அவைகள்லாம் ஒட்டாது. புண்ணிய பலன்களும் அப்படிதான், புண்ணிய கர்மாக்கள் கூட ஒட்டவும் ஒட்டாது, அதே மாதிரியாக நாசத்தை அடைஞ்சிடும். அது கூட சஞ்சித கர்மாக்கள் தான் அப்படி போகும், அதே பிராரப்த கர்மான்றது போகவே போகாது, அது அனுபவீக நாசியம், அனுபவிச்சாதான் அவைகள்லாம் நாசத்தை அடையும். அப்படியானால் வித்யோத்பத்தி கோசரம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கணுமே, அவைகளுக்கெல்லாம் என்ன கதி அப்படின்னா அவைகள்லாம் அப்படியே இருக்கும், அதை அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும், அவைகள்லாம் நமக்கு பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு உபகாரங்களா இருக்கும். அது அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ கடைசி அதிகரணம் இதர க்ஷபணா அதிகரணம். க்ஷபணம் அப்படின்னா அழித்தல், கழித்தல், இவைகளெல்லாம் போக்கடிக்கிறதுன்னு அர்த்தம். என்ன இங்க விசாரம் அப்படின்னு சொன்னா, எந்த சரீரத்துல இந்த கர்மாக்கள்லாம் அழியும், எப்போ, அதாவது நீங்க வந்து புண்ணிய பாபங்கள்லாம் நாசத்தை அடையிறது அப்படின்னு சொன்ன முடியோ, அதெல்லாம் எப்போ, அது எப்போ அதெல்லாம் போகும் அது அப்படின்னுட்டு இங்க சந்தேகம். அதாவது ஆரத்த காரியமான பிராரத்த கர்மாக்கள் இருக்குதே, பலத்தை கொடுக்க ஆரம்பிச்ச பிராரத்த கர்மாக்கள், இந்த பிராரத்த கர்மாக்கள்லாம் எந்த உடம்புல வித்தியை ஆரம்பிக்கிறவோ, அதாவது இப்ப இந்த ஜென்மாவில இந்த உடம்ப கொண்டு நான் பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறேன், இந்த உடம்ப கொண்டு ஆரம்பிச்சேன், அதனால இந்த உடம்பு எப்ப முடியறதோ அப்பவே எனக்கு எல்லா கர்மாக்களும் போயிடுமா, அதாவது பிராரப்த கர்மா எல்லாம் அப்பவே போயிடும் அர்த்தமா, அல்லது இந்த உடம்பு முடியத்தையும் போகலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு 12 உடம்பு 18 உடம்பு 100 உடம்பு 1000 உடம்பு எப்ப எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்து அப்ப கூட போகலாம். நியமம் இல்லை, நியமம் இருக்கா அல்லது இல்லையா அப்படியே நீங்க கேள்வி வருது. ஏன் வருது அப்படின்னாக்க, பிராரப்த கர்மான்றது எப்ப முடியும்னு யாருக்கும் தெரியாது. பிராரப்த கர்மாவனுடைய பலன் அது எப்ப முடியும்னுட்டு ஒரு நியதி இல்லையே, எந்த ஜென்மாவளவனாலும் இருக்கலாம். அல்லது உபனிஷத் வாக்கியம் சிலதெல்லாம் இருக்குது, உடம்பு இருந்ததுன்னாக்க அவனுக்கு கர்மா பலன் அனுபவிக்கணும், உடம்பு இல்லைன்னாக்க அவனுக்கு கர்மா பலன் கிடையாது, உடம்ப விட்டுட்டான்னாக்க இவனுக்கு மோஷன் நிச்சயம் அப்படின்னா உபனிஷத் வாக்கியம் இருக்கே, அதனால சந்தேகம் வந்துடுது. இப்ப பூர்வபக்ஷி இந்த சரீரம், இப்ப நான் இந்த சரீரத்தோட நான் பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறேன், இந்த சரீரத்தோட பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கச்ச எனக்கு உடனே எனக்கு இது போயிடும், இந்த சரீரம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்ப நான் விட்டுடுறேன், இந்த உடம்ப நான் விட்டுட்டேன்னாக்கா எனக்கு உடனே இந்த பிராரப்த கர்மா எல்லாம் போயிடுறது. ஏன் அப்படின்னாக்கா வாக்கியம் இருக்கு, சசிய தாவதேவச்சரம் யாவன் எப்போ இந்த உடம்புலிருந்து நான் மோட்சத்தை அடைவேனோ அது பர்யந்தம் தான் எனக்கு தாமதம் இது அப்படின்னு சாந்தோகியோபரன் சொல்லியிருக்கு.
அதை கொண்டு பார்த்தோம்னாக்க சரீரம்ன்றது போயிடுறது. இந்த வித்தியை நான் இந்த உடம்புல ஆரம்பிச்சேன், ஆரம்பிச்ச உடனே இந்த சரீரம் எப்ப நாசத்தை அடைகிறதோ அப்பவே இந்த பிராரப்த கர்மாவும் போயிடுறது. அதனால நியமம் எல்லாம் கிடையாது. இதுதான் இந்த எந்த உடம்புல வித்தியை ஆரம்பிக்கிறோமோ அந்த உடம்புல இந்த இது போயிடும் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபம். அதுக்கு சித்தாந்தம் அத மாதிரி கிடையாது, நியமம் சொல்ல முடியாது. நாம பார்த்திருக்கோம், எங்கெங்க பார்த்திருக்கோம் அப்படின்னா ஜடபரதர் உபாக்கியான நமக்கு தெரியும், ஆதிபரதர், அதுக்கப்புறம் மான், அதன் பிறகு ஜடபரதரா அவதரிக்கிறார் அவர், மகா தபஸ்வி. ஆனா ஒரு மான் குட்டி கிட்ட அவருக்கு ஆசை வந்துடும், அந்த மான் குட்டி கிட்ட ஒரு அனுதாபம் வந்து அதை வளர்க்கறதுலயே சிந்தனை போயிட்டதுனால அவருடைய பிராரப்த கர்மமானது முடியல, முடியாததுனால அதை நினைச்சுட்டே போன உடனே மானா பிறக்கிற. அதுக்கப்புறம் மனசு கஷ்டப்படுறது, மானா பிறகு தேவும், ஐயோ நம்ம வந்து பிரம்மவித்தா இருந்தோமே ஆனா இத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டுட்டு அவர் என்ன பண்றாருனாக்கா அடுத்த ஜென்மாவிலையாவது நல்ல இதுவா வரணும்னுட்டு அந்த மான் ஜென்மா முடியறது, அதுக்கப்புறம் ஜடபரதரா அவதரிக்கிறது. மகாயோகி தெரியல, இவ கூட பிறந்தவாளுக்கும் தெரியல, அவருடைய தகப்பனாருக்கு தெரியல, தாயாருக்கு தெரியல, இவர் பாட்டுக்கு சாப்பிட்டு பிரம்ம சிந்தனையிலேயே இருக்க. அதன் பிறகுதான் ஒரு ராஜாவுக்கு அவன் அப்பா அம்மா போயிட்டவன துரத்திடுறா அண்ணா தம்பிகள், இவருக்கு வழி இல்லாம எங்க கிடைக்கிறதோ அங்க சாப்பிட்டு நிம்மதியா இருப்பார். அப்படி இருக்கச்ச ஒரு ராஜா ஜலக்கிரடைக்கு போறான், ஜலக்கிரடைக்கு போச்சு இந்த பல்லுக்கு தூக்குறோம் மொத்தம் இல்லை. அந்த சமயத்துல இவரை புஷ்பம் வந்துடுறா, இவரோ லோக சிந்தனையே இல்லாம நடந்துட்டு இருக்க, அதனால கண்ணாபண்ணான்னு அழகு போடுற, அதனால அவனுக்கு இடிக்கிறது அடிக்கிறது வலிக்கிறது அவனுக்கு ராஜாவுக்கு. இவன்லாம் இவரை பத்தி சொல்லிடுறா ராஜா, ராஜா அடிக்கணும், அப்பதான் உபதேசம் பண்ற அற்புதமான உபதேசம் அது. அதனால ஜடபிரத உபாக்கியான ரொம்ப வசந்தது ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல. அதனால இப்ப இவரையே அத மாதிரி இருந்த அப்படின்னா இவருடைய ஜன்மா வந்து அந்த சரீரத்திலே முடியல. பிரம்ம வித்தியை ஆரம்பிச்ச எந்த சரீரத்துல பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சாரோ அந்த சமயத்துல இவருக்கு முடியல, அடுத்த ஜென்மா அதுக்கு அடுத்த ஜென்மா அதன் பிறகுதான் இவருக்கு முடியறது. அதே மாதிரி நம்ம உஷஸ்தி உபாக்கியானத்தை பார்த்திருக்கோம், அவர் சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லை, ஆண்டையாளுக்கு மட்டும் நல்ல ஆகாரம் ஏற்பாடு பண்ணிட்டார், இவர் ஒண்டி சாப்பிடல. அந்த சமயத்துல வந்து இவருக்கு பிராணாபாயம் வந்துடுச்சு, கண்ணெல்லாம் சொருகிண்டு போறது, பசி எடுக்கிறது, அதனாலே தெரியுது இவருக்கு இன்னும் எனக்கு பிரம்ம வித்திய முடியல. இவருக்கு என்ன கஷ்டம்னாக்க நம்ம உசுறு போயிடுச்சுனாக்கா திருப்பி அடுத்த ஜென்மம் எடுக்கணுமே, எடுத்து திருப்பி பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும், அனுஷ்டிச்சு அது கால விளம்பம் வருது, இவரும் துறை வேகம் இருக்கு, சீக்கிரம் மோட்சத்தை அடையணும், நாம வந்து மாட்டிக்க கூடாது அல்லாடக்கூடாது அப்படின்னு அவர் கஷ்டப்படுறார். அதனால கொள்ளு வாங்கி சாப்பிடுற ஒரு யானைப்பாகனுடைய சேஷம் அவன் சாப்பிட்ட சேட்டத்தை, அது அடுத்த நாள் அதை சென்று சாப்பிடுற இதெல்லாம் நம்ம தேவிச்சிருக்கோம். இது உபநிஷத்துல சொல்றது, ஏன்னா பிரம்மநிஷ்டர் அவர், பிரம்மநிஷ்டர். அதனால பிராண வித்யானுஷ்டனை காட்டும் பிரம்ம வித்யானுஷ்டன் ரொம்ப வசந்தவன், அவரே இதை அனுஷ்டிச்சு காமிச்சிருக்கார். ஆதரனால இத மாதிரி உபாக்கியானங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எந்த சரீரம் இருக்கச்ச பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறானோ அந்த சரீரத்திலேயே இவனுக்கு வந்து உபாசனம் முடிஞ்சு போச்சு, புண்ணிய பாபங்கள் எல்லாம் போயெடுத்து, பிராரப்த கர்மாவும் போயெடுத்து, மோட்சமே கிடைச்சிடும் அப்படின்னு நியமம் சொல்ல முடியாது. அது எந்த சரீரத்துல வானாலும் வரலாம், எத்தனாவது சரீரம்னு நியமம் கிடையாது. அதனால இது வந்து பிராரப்த கர்மா எப்ப முடியும்னு யாராலையும் சொல்லவே முடியாது, அந்த மாதிரி வாக்கியம் எங்கேயுமே இல்லை, இல்லவே இல்லை. அதனால அதுதான் முக்கியம், அதை வச்சுட்டு தான் பார்க்கணும். இல்ல தஸ்ய தாவதேவ ஜனம் யாவன்னை மோக்ஷன் இருக்கே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ?
அப்படின்னா அதுக்கு நாங்க நிறுத்தம். அது என்ன தெரியுமா, எந்த பிராரப்த கர்மாக்களுக்கு அதாவது கடைசியா முடிய போறது அதை சொல்றது, அதை சொல்றது எந்த பிராரப்த கர்மா புண்ணிய பாப ரூபமான பிராரப்த கர்மா கடைசியா எது முடியுமோ அது முடிஞ்சிருச்சுன்னா நான் கிளம்பிடுவேன்னு அவன் அனுசந்தானம் பண்றான் அந்த உபாசகன். அதை தான் சொல்றது அது, எந்த பிராரப்த கர்மாவை நாம கடைசியா கழிய போறதோ நமக்கு அதை பத்தி அது சொல்றதே தவிர்த்து ஒரேடியா எதுன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது இந்த சரீரம் எந்த சரீரத்தை கொண்டு பிரம்ம வித்தியை ஆரம்பிச்சானோ அதுலயே அவனுக்கு எல்லாம் முடிஞ்சுவிடும் அப்படின்றது கிடையாது. ஏன்னாக்கா அந்த இதுதான் சொல்றது, இந்த சரீரம் கடைசி சரீரமும் அதுல பிராரப்த கர்மாவானது முடிய போறது அவனுக்கு. அப்ப அவன் சொல்றான், ஸோ என்னுடைய புண்ணியபாப ரூபமான பிராரப்த கர்மா முடிய போறது, அது முடிஞ்செடுத்துனாக்கா நான் உடனே கிளம்பிடுவேன் அப்படின்னு நம்ம அனுசந்தானம் பண்றான். அதுக்குதான் அதை சொல்றதே தவிர்த்து தேக அவதிய சொல்லல, இந்த இந்த தேகத்தினுடைய முடிவு தான் எல்லை, இப்படிதான் நியமம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை அந்த உபாசகன். ஆகையினால அது இல்லை. அது அங்கே ஒரு வாக்கியம் இருக்கு, அஸ்மா சரீரா சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அஸ்மா சரீராசுன்னாக்க தோ இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரத்திலிருந்து நான் கிளம்பி அப்படின்னு இருந்தது. இந்த சரீரத்திலிருந்து நான் கிளம்பி அப்படின்னு இருக்கே அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன், ஏட்ட சம்பிரதாதா அஸ்மா சரீராத் அப்படின்ற இந்த சரீரத்துல இருந்துன்னு இருக்கு. இந்த சரீரம்னாக்க தோ நான் எந்த சரீரத்துல வித்தியை ஆரம்பிச்சேனோ அந்த சரீரத்துல இருந்து தான் அர்த்தம் வருது, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு உபநிஷத் பாஷ்யக்காரர் ரொம்ப அழகா பத்தி அர்த்தம் சொல்றாரு. இது வந்து கடைசியில வரும் நாலாம் பாதத்துல, ஆனா இதுக்கும் அர்த்தம் சொல்லணும். உபநிஷத் பாஷ்யக்காரர் சொல்லிச்ச அஸ்மா சரீராதுனாக்க இந்த நாசமா போன சரீரத்துல இருந்து அர்த்தம், இந்த ஹேயமான சரீரம்னு அர்த்தம். இதுதானே என்ன படுத்துறது, இந்த படுத்துற இந்த ஹேய சரீரம் இருக்கே இதிலிருந்து நான் விடுபட்டு சமுத்தாயர் இங்கிருந்து சந்தோஷமான கிளம்புறேன். அதாவது அடுத்த பாதத்துல சொல்ல போற மரணம் இருக்கே, மரணம்ங்கிறது எல்லாருக்குமே பயம், மரண பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். ஐயோ நான் போயிட போறேனே, நான் போயிட போறேனே, அந்த மரண பயம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது லோகத்துல. ஆனால் இந்த மரண பயம்ன்றது பிரம்மத்துக்கு வராதான். ஏன் அப்படின்னா இங்கதான் கஷ்டப்பட்டு இருக்கோம், அங்க போயாவது ஆனந்தமா இருக்கணுமே, அதுக்குதானே இவ்வளவு பிரயத்தனை பண்றான். அதுவும் எப்பேறப்பட்ட ஆனந்தம், ஆச்சரியமான பிரம்மத்துடைய ஆனந்தத்தை அனுபவிக்க போறான். அதனால அவன் என்ன பண்ணுவானா, கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமைவாசிதியும் அப்படின்னு தேசிகன் உதாரிக்கிறார். உபாயத்தை அனுப்பிச்சவெல்லாம் யமன மரணத்தை பிரியமான ஒரு விருந்தாளி வந்தா எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்ப்பா. இப்போ வைசாவசம் ஆரம்பிக்க போறது, என் பொண்கள் வரப்போறா, காஞ்சிபுரத்துல உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு ஆனந்தமா இருக்கு, என் பொண்கள் வரப்போறா, என் பேத்திகள் வரப்போறது, பேரன் வரப்போறது அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு இல்லையோ, அவா அவா மனுஷா பிரியமான மனுஷா வரான்னாக எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அத மாதிரி மரணத்தை கூட ஒரு பலனா எதிர்பார்க்கணுமா, பிரம்ம வித்யக்கு மரணமே ஒரு பலன். ஏன்னாக்க இந்த மரணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்பேற்பட்ட ஆனந்தம், பேரின்ப வெள்ளம் அது, பேரின்ப வெள்ளம் அந்தமில் பேரின்பம், அந்தமில் பேரின்பம், முடிவில்லாத பேரின்பம்னுட்டு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. அதனால அந்த பேரின்பத்தை அடையறதுக்கோசரம் மரணம் தான் நமக்கு வழியா இருக்கு, மார்க்கம். அதனால இத்த கொண்டு போகணும். அதனால கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியம அதிதி, அதனால இந்த பிரியமான அதிதி வந்தாக்கா எவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்த்துருப்பாலும் அந்த மாதிரி இவன் எதிர்பார்க்கிறான்.
அப்படி எதிர்பார்க்கறதுனால இது உகந்த பலன் மரணம்ன்றது. அதனால இந்த சரீரம் இருக்கு பாருங்க, இது நீச்சமான சரீரம், ஹேயமான சரீரம், அழுக்குடம்பு. இந்த அழுக்குடம்பு எதனால வந்தது? கர்மா, பிராரப்த கர்மாவனாலதான் நமக்கு வந்துருக்குது. பிராரப்த கர்மாவனால வந்ததுனாலதான் நம்ம நித்திய எப்படி பெருமாள் ஆராதனம் பண்றோம், பெருமாள் ஆராதனம் பண்ணத்தை போகசுத்தி பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த அழுக்குடம்போட பெருமாள் தொடரக்கூடாதே, பெருமாள் தொடவே கூடாது. பொட்டியோ எதுவா இருந்தாலும் நம்ம வந்து சுப்பிரபாதம் சேவிச்சு, திருப்பிள்ளை சேவிச்சு, ஏதோ ஒண்ணு கைகட்டிட்டு, கண்டையை சேவிச்சு, துட்ட சக்தியெல்லாம் தள்ளிட்டு பெருமாள் இது பண்றோம். அதன் பிறகு எழுப்பிட்டு கதவை திறந்துடுறோம், திறந்துட்டு பெருமாளை தொடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, பூதசுத்தி பண்ணிக்கணும், சங்கல்பம் பண்ணிட்டு ஆராதனை பண்ண போறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு சாத்விக தியாகம் பண்ணிட்டு ஒரு சரணாகதி பண்ணிக்கணும். சரணாகதி பண்ணிட்டு அதன் பிறகு பூதசுத்தி ஆரம்பிக்கணும். அந்த பூதசுத்தியே ஆரம்பிக்கிறதுன்னா இந்த பிராகிருதமான உடம்பு, இந்த பிராகிருதமான உடம்பா போயிடவே அந்த பிராகிருத உடம்ப அழிச்சு பெருமாளுடைய திருவடிவாரத்திலிருந்து அமிர்த தார வரதம், பெருமாளுடைய வலது கட்டவரல் அந்த அங்குஷ்டம் கட்டவரல் இருந்து அமிர்த தார அப்படியே கொட்டுறது, அதுல இவன் தீர்த்தம் பண்றான். இந்த ஆராதகன் நம்ம எல்லாம் ஆராதகன் தீர்த்தம் பண்ண உடனே உடம்பு சுத்தமா மாறிடுறது. அதன் பிறகுதான் திருப்பி பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுண்டு அதுக்கப்புறம் பெருமாள் அனுமதியை வாங்கிட்டு மானசிக ஆராதனம் பண்ணி அதன் பிறகு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றான். அப்பதான் பெருமாளை தொடலாம். ஏன்னா நமக்கு பிராகிருதமான உடம்பு, அப்ராகிருதமான உடம்போட தான் பெருமாளை தொடலாம். அதனால திவ்ய வாசனைகளோட போகணும். இந்த ஊர்ல தேவபெருமாள் சன்னதியில சீமாபட்டன் ஒரு சுவாமி எழுந்துள்ளிருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்னும் அற்புதமா ஆராதனை பண்ணுவார், தெரிஞ்சுட்டே அவர் பண்றது சாத்துப்படி அழகா இருக்கும், எல்லாமே அழகா இருக்கும். அந்த சுவாமி வந்து ஆராதனை பண்றதுக்கு உள்ள போனேன். அப்ப இன்னொருத்தர் வந்தார், அவர்கிட்ட இவர் கேட்டார் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். பொதுவா கேட்டார், ரெண்டு நாள் கழிச்சு பாக்குறவே அப்படின்னு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். அவர் என்ன பண்ண, வரிசையா அஞ்சாறு இதை சொன்னார், மரணங்கள் செய்தியை சொன்னார். அவர் போட்டார், இவர் போட்டார், அப்படி போயிட்டார், இப்படி போயிட்டார், அப்படி அப்படின்னு சொன்னார். இவர் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏண்டா நான் வந்து என்ன விசேஷம்னு கேட்டேன், ஏதாவது ஒன்னா நல்லது சொல்ல மாட்டியா, நான் பெருமாள் ஆராதனை பண்ண போயிட்டு இருக்கேன், இத்தனை சொல்றியே, இவா போயிட்டா அவா போயிட்டா அப்படின்னு சொல்றியே, நான் ஆராதனை பண்றதா என்ன பண்றது நானு அப்படின்னு கேட்டார். ஏன்னா பெருமாளுக்கு ஆராதனை பண்ணச்ச சுப விஷயங்களையே கேட்கணும், நல்ல விஷயங்களையே சென்றிருக்கணும். அதனாலதான் சர்வாபரண பூஷணம் ஆராதனை பண்ணணுமா, கெட்ட வாசனை பெருமாள்கிட்ட வந்துடக்கூடாது நமக்கு தேர்ந்து. அதனாலதான் அப்ராகிருதமான உடம்பா மாத்திக்கணும். எத்தனை இதெல்லாம் தர்மசாஸ்திரங்களோ சம்மிதைகள் பாஞ்சராத்திர சம்மிதைகள்லாம் அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. ஆகையினால இந்த மாதிரி இருக்கணும் ஆராதனன்றது, அப்ராகிருதமா இருக்கணும். இந்த உடம்போ ஹேயமான உடம்பு, ஹேயமான உடம்பை வச்சிருந்து ஆராதனை பண்றேன்னு சொன்னாக்க அது தவறு இல்லையா? ஆகையினால அஸ்மாத் சரீரா சமஸ்தாய, இந்த உடம்புல இருந்து கிளம்பி வெளி கிளம்பி சந்தோஷமா கிளம்பணும். அதனால இந்த உடம்புனா ஹேயமான உடம்புல இருந்துன்னு அர்த்தம். அங்க வந்து இந்த உடம்புனா எந்த உடம்புல பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறானோ அந்த உடம்புல இருந்து அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அது கிடையாது. அதனால எது ஹேயமான உடம்போ அந்த ஹேயமான உடம்புல இருந்து வெளிப்பட்டு அப்படின்னு அர்த்தம். அதனால இதான், ஏன்னா ஆராதனம் பண்ணச்ச முதல்ல ஸ்லோகம் சொல்லணும், பிரம்மாத்தியாஸ்தகலா எத்திர அப்படின்லாம் சொல்லணும். பிரம்மாஜி தேவதைகளே பெருமாள் திருவடியையோ பெருமாள் திருமுகத்தையோ திவ்யமங்கல விக்கிரகத்தையோ சேவிக்கிறதுக்கோ ஆராதனம் பண்றதுக்கோ அருகதால் இல்லை, அருகதையே இல்ல அவளுக்கு. ஏன்னா எல்லாரும் காம குரோதங்கள்னால மாட்டின்னு முழிக்கிறாவா. ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே, உன்னுடைய பரிபூர்ண அனுகூலத்தினால எனக்கு கிடைச்சிருக்கே. என்ன அபீஸ்வரா சயேஷ பகவான் அத்திய மம பிரத்யக்ஷதாம் கதா, ஆனந்தப்படணுமா. பிரம்மாத்யா சகலா தேவா என்ன ஸ்மர்த்தம் அபீஸ்வரா.
ச ஏஷ பகவானத்ய மம பிரத்யக்ஷதாம் கதா. பிரம்மாதி தேவதைகள் எல்லாமே யார மறிக்கிறதுக்கு கூட முடியாத அசக்தாளா இருக்காளாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்கு பிரத்யமாயிட்டானே, அப்படி பிரத்யமாயிட்டானாக்கா நம்ம அப்ராகிருதமான உடம்பு நமக்கு அந்த சமயத்துல ஆராதனை பண்ணச்சு. அதனால இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதே பிரமாணத்தை ஆராதனை பண்றதுக்கு, சேவிக்கிறதுக்கு, தொடறதுக்கு எல்லாம் எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குதுன்னு பெருமைப்படணுமா, ஆனந்தப்படணுமா. அந்த பெருமாளை நினைச்சு 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 எப்பொழுதும் கையை கூப்பிட்டு சரணாகி பண்ணிட்டே இருக்கணும் பெருமாள் திருவடி வாரத்துல. அந்த மாதிரி எல்லாம் ஸ்லோகம் சொல்லிதான் அதன் பிறகு ஆராதனை பண்ணணும். ஏன்னா பகவானை தியானிச்சுக்கணும். நமக்கு எவ்வளவோ பாவம் பண்றோம், ஆனா நிறைய புண்ணியமா இருக்கு. இல்லாத போனா நம்ம பெருமாளை சேவிக்க முடியுமா, இல்ல ஆராதனை பண்ண முடியுமா, இல்ல கோயில் சிந்தனை வருமா, இல்ல இந்த கிரந்தங்கள் சிந்தனை வருமா? ஒரு முறை நாவல்பாங்க வரதாச்சார சுவாமியும் அடியேனும் திருச்சானூர்ல போய் தாயார சேவிச்சோம் 30 வருஷம் முன்னாடி. சேவிக்கிச்ச ரெண்டு பேரும் ஏதோ ஆட்டோ வழியோ அதுலயோ போனோம். வரச்சே அவர்கிட்ட நான் அவர் எனக்கு காசு போட்டுட்டேன், அப்படியே காசு கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணிட்டு தெரியுமோ இல்லையோ, காசு அப்படியே வாங்கி விட்டேன். அப்ப சாட்சியார் சுவாமி, இது வந்து நான் காசே வாங்கிக்க கூடாது உங்ககிட்ட, ஏன்னா நான் அடைய வித்தியார்த்தி தசை வாசிச்சுட்டு இருந்தேன், அந்த வகையில வாங்கிக்க கூடாது. ஆனா நீ பெருமாள் சேவைக்கு வந்திருக்க, தாயார் சேவைக்கு வந்திருக்க, அந்த சமயத்துல உன்னுடைய பணத்துல நீ சேவிக்கணும், அதனால நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சேவிச்சிட்டோம். சேவிச்சிட்டோம்னா நான் சொன்னேன், இந்த சேவிக்கிறதுலே எவ்வளவு பாக்கியமா இருக்குது, இந்த சேவிச்சுட்டு இங்கே இருந்து நம்ம தோணல அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன, தோன்றதுதான், ஆனால் உள்ளேயே இருந்தோம்னு வச்சுக்கோ அழுத்து போயிடும். அழுத்து எவ்வளவு சேவிக்கிறது, அங்க அங்க இருக்கிறவன் அது மாதிரி நினைக்கிறாளான்னு கேட்டார். கிட்ட அந்த கோயில்ல இருக்காதே அர்ச்சகாலோ பரிசாரகாலோ அவன் அது மாதிரி சிந்தனை பண்றாளா, நான் பெருமாள் சொன்னதிலேயே இருக்கும், நமக்கு எவ்வளவு பாக்கியம், பெருமாளையே சேவிச்சுட்டு இருப்பாளாவா? அவ என்ன பண்றா, வர்றவா வந்து ஏதாவது நமக்கு சமர்ப்பிக்க மாட்டாளா, தட்டுல ஏதாவது போட மாட்டாளா, ஏதாவது காசு வராதா? ஏன்னா அவ ஜீவனம் அந்த மாதிரி போயிடும். அதனால இதெல்லாம் போகணும், சேவிக்கணும், கொஞ்ச நாள் வரணும், அன்னைக்கு சேவை செய்யணும், அற்புதமா திருப்பி சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரணும், அந்த மாதிரி சேவிக்கணும். ஆனால் அப்ப சாச்சியார் சுவாமி, இதோ இத மாதிரி கிரந்தங்களை சேவிக்கிச்சு இங்க தேடுறோம், இந்த பிரமாண கிரந்தங்கள் இருக்குது, இந்த கிரந்தங்களை தேடிட்டு இருக்கோம். கிரந்தங்கள்ல இந்த பிரமாள் எப்படி இருப்பார், இந்த பிரமாள் நம்ம சேவிக்கிறது எப்படி இருப்போம் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். இந்த தேடுறது இருக்குதே அது தனியே சுகம், தனியே சுகம். அது அனுபவிக்கிறவங்களுக்குதான் தெரியும். ஒரு கிரந்தத்தை சேவிச்சு சேவிச்சு அந்த பெருமை சாதிக்கிறமே அது எவ்வளவு ஆச்சரியமானது அது. அதனால அதுதான் ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த திருப்தி வேணும்னா கிரந்தங்களை சேவிச்சு பாரு அப்படின்னு சாதிச்சார். அப்பெல்லாம் அதெல்லாம் தோணலை, ஒன்றும் வாசிக்கல. அதுக்கப்புறம் கீதா பாஷன் சேவிச்சது, தாராவளி சேவிச்சது, தாத்பரிய சந்திரிக்க சேவிக்கிறது, அதெல்லாம் சேவிச்சுட்டு பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் சேவிக்கிறோம் பாருங்கோ. யோகி இல்லை அடியேன், சாதாரண ஒரு மனுஷன்தான், ஆனாலும் அடியனுக்கே இவ்வளவு ஆனந்தம் வந்ததே. உங்களை மாதிரி இருக்கிற வாழ்லாம் பெருமானை சேவிக்கிறோம் ஓடுறீங்கோ, அது மாதிரி பாராயணமா ஓடுறீங்கோ, பூதாலியா சேவிக்கிறீங்கோ, இந்த மாதிரி கிரந்தங்கள் சேவிச்சாக்கா அதை சேவிக்கிறீங்கோ, எவ்வளவு ரசிக்கிறீங்கோ, அந்த மாதிரி சுவாமி மாதிரி எழுந்துள்ள இருந்தாலே அவள்லாம் இந்த கிரந்தங்கள்லயே அனுபவிச்சாலே எவ்வளவு அற்புதமா அனுபவிச்சாவா. அதனால இதுதான் அப்ராகிருதமான அனுபவம்ன்றது. இது இந்த ஹேய சரீரத்தை கூட அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கோசரம் இது வேணும், அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கோசரம் இது வேணும். அது அதனால இந்த ஹேய சரீரத்தையே நம்ம அப்ராகிருதமா மாத்திட்டு பெருமாள் அனுபவிக்கலாம். அதனால ஹேயமான இந்த சரீரத்திலிருந்து நாம கிளம்ப பார்க்கணும், அவ்வளவுதான் நியமம். மற்றபடி எந்த சரீரத்தை கொண்டு வித்தியை ஆரம்பிக்கிறானோ அந்த சரீரத்திலேயே மோட்சம் கிடைச்சிடும், பாபங்கள்லாம் போயிடும் அப்படின்னு நியமம் சொல்ல முடியாது. ஏன்னா பிராரப்த கர்மான்றது எப்ப முடியும்னு எவனுக்குமே தெரியாது. அது ஆனா நம்ம எவ்வளவு பண்றோம், எவ்வளவு அனுபவிச்சிருக்கோம், எவ்வளவு ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியாதே. தெரியாததுனால எப்ப முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனாலதான்
சசியதாவதே விஜனம் யாவண்ணய மோக்ஷிய அசசம்பத்தி என்ற வாக்கியமோ, அஸ்மாத் சரீரா சுமுக்தாய வரம் ஜோதிரவசம்பத்திய அப்படின்ற வாக்கியமோ, நகவி சசரீரஸ்வா பிரியாபியோகோ அபகுதரஸ்தி, இந்த மாதிரி வாக்கியங்கள் அனைத்து வாக்கியங்களும் எதை சொல்றது அப்படின்னாக்க, பிராரப்த கர்மா எப்ப முடியும்னு தெரியாது, அது எப்ப முடிகிறதோ அந்த மாதிரி வாக்கியத்தை தான் சொல்றது, அந்த அர்த்தத்தை தான் சொல்றது. அந்த சமயத்துலதான் இந்த மாதிரி சரீர சம்பந்தம் இருந்ததுன்னாக்க அவனுக்கு பிராரப்த கர்மா விடாது, பிராரப்த கர்மா போயிடுத்துனாக்க சரீர சம்பந்தம் இருக்காது, சரீர சம்பந்தம் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்க சொல்லியிருக்கு. அதனால இந்த சரம சரீரம் எது அப்படின்றதுல நியமமே இல்லை. அதனால எப்ப வேணாலும் சரம சரீரம் இருக்கலாம். அதனால பிராரப்த கர்மா எப்ப முடியும்னுட்டு யாராலையும் தீர்மானம் பண்ணி சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த கடைசி அதிகாரத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, போகேனத்விதரே க்ஷபயித்வா அதசம்பத்யதே அப்படின்னுட்டு சூத்திரம், ஒரே சூத்திரம் இந்த அதிகரணத்துல. இதரே இதரே அப்படின்னாக்க முன்னாடி சொன்னது சஞ்சித கர்மாக்கள் பத்தி தான் சொல்றோம் இது பர்யந்தம். இப்ப இதரேன்னாக்க பிராரப்த கர்மாக்களை பத்தி சொல்றது. இதரேன் திவசனம், ரெண்டு கர்மாக்கள், அதாவது ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணிக்கலாம். ஒன்னு பாபகர்மா, இன்னொன்னு புண்ணியகர்மா. பிராரப்த கர்மால ஒன்னு பாபகர்மா, இன்னொன்னு புண்ணியகர்மா. அல்லது பிரம்ம வித்தியைய அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி வந்த பிராரப்த கர்மா, அதுக்கப்புறம் பிரம்ம வித்யா அனுஷ்டிச்ச உடனே ஆரம்பிச்ச உடனே அதன் பிறகு வந்த பிராரப்த கர்மா. இப்படி எப்படியா இருந்தாலும் சரி, இதரேன்றது திவசனம், ரெண்டு விதமான, அத புண்ணிய பாப்போன்னு போட்டுட்டே பாஷ்யக்காரரு. அதனால ஆரப்தகாரியே புண்ணிய பாப்பே, புண்ணிய கர்மா பாப கர்மா, இது ரெண்டுமே பிரம்ம வித்யா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதன் பிறகு வந்தது பிராரப்த கர்மாக்கள். அவைகள் கிம் வித்யாயோனி சரீராவசானே, வித்யாயோனி வித்யை ஆரம்பிக்கிறது எந்த சரீரத்துல வரதோ, வித்யா ஆரம்பம் எந்த சரீரத்துல வருதோ அதனுடைய அவசானியே, அது முடியத்தேதான், அவசானம்னா முடிகிறதுன்னு அர்த்தம். இந்த சரீரம் இப்ப இருக்கிற இந்த ஜென்மாவில இருக்கக்கூடிய சரீரம், அந்த சரீரம் இருக்கிறதே நான் பிரம்ம வித்தியை ஆரம்பிக்கிறேன், அது எப்ப முடிகிறதோ அப்பவே ஏவ வினசியத்தை நாசத்தை அடைகின்றனவா புத்த, அல்லது சச்சரீரா அவசானி, அந்த சரீரம் முடியுது, அதான் இந்த சரீரம் இப்ப நான் ஆரம்பிச்சேன் இந்த ஜென்மாவில இந்த சரீரத்துல, இந்த சரீரம் முடியுது, அல்லது சரீராந்தரா அவசானியா, வேற ஏதோ ஒரு சரீரம், எந்த சரீரம்னா எடுத்துக்கலாம், அந்த சரீரம் முடியத்தேவோ வா, அல்லது விகல்பம் இப்படியோ, இந்த சரீரத்திலையும் முடியலாம் வேற சரீரத்திலையும் முடியலாம், இது அநியமகா, நியமம் சொல்ல முடியாது. அப்படியா, இது சந்தேகம், நியமம் சொல்ல முடியுமா நியமம் சொல்ல முடியாதா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷம் யாவண்ண விமோக்ஷியே தஸ்ய தாவதேவச்சரம் யாவண்ண விமோக்ஷியே அத சம்பத்தின்னு இருக்கோல்லையோ, அதனால யாவண்ண விமோக்ஷியே எப்போ இந்த உடம்பிலிருந்து நான் விடுபடுவனோ, விடுபடாத பரியந்தம் இங்கே இருப்பேன், இந்த அல்லாடின்னு தான் இருக்கணும், பிரார்த்த கர்மாவுடைய பலத்தை அனுபவிச்சுண்டு, அத சம்பத்தி அதுல இருந்து விடுபட்டுட்டேன்னாக்க நான் வந்து மோட்சத்தை அடங்கி விடுவேன். இது சம்பத்தேகே ஷரீர விமோக்ஷ விளம்ப மாத்திர சுதே, இந்த சம்பத்தி இருக்கிறதே பிரம்மத்தை அடையிறதுன்றது அது ஷரீர விமோக்ஷம், சரீரத்திலிருந்து விடுபடுதல் இருக்குதோ இல்லையோ அததான் விளம்பமா சொல்றது, தாமதம் சொல்றது. எந்த சரீரம் சொல்லித்தான்னா, அதான் இந்த சரீரமே எடுத்துக்கலாமே, என்னைக்குமே கல்பனன்றது லகு லாகவமா இருக்கும், சுலபமா இருக்கும். பத்து சரீரம் 12 சரீரம் கல்பிக்கிறத காட்டிலும் எந்த சரீரத்துல வித்தியை ஆரம்பிக்கிறனோ அந்த சரீரத்திலேயே முடிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னா சுலபமா இருக்குதே, அதனால அதையே வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு இவ்வளவுதான் இருக்குது, உடம்புல இருந்து விடுபடணும்,
அதான் நீங்க சொல்றது உடம்புல இருந்து விடுபடுறதுன்றது எந்த சரீரம் சொன்னாலும் தப்பு இல்லையோ இல்லையோ. அதனால நியமம் நியமம் வச்சுக்கலாம், இந்த எந்த சரீரத்தை கொண்டு வித்தியை ஆரம்பிக்கிறவனோ அந்த சரீரத்திலேயே முடிஞ்சு விடுறது. அதனால தத் சரீராவசானி, அந்த சரீரம் வித்யோத்பத்தி சரீரம் இருக்குதே அந்த சரீரம் முடியச்சேவே இவனுக்கு மோட்சம் வந்துடுறது, பிராரத்த கர்மா எல்லாம் போயிடுறது அப்படின்னு நியமம் சொல்லலான்னு பூர்வபக்ஷம். இது பூர்வபக்ஷ சித்தாந்தம் சாதிக்கிறார். பிராரப்த பலையோகோ கர்மனோகோ போகையினைவ க்ஷபயித்வ அபிப்ராயேன. பிராரப்த கர்மா இருக்குதே அந்த புண்ணியபாப ரூப பிராரப்த கர்மா, அந்த பிராரப்த கர்மாக்கள் போகையினைவ க்ஷபயிதவியத் போகத்தினாலேயே அனுபவிக்கிறதுனாலேயே அவைகளை தள்ள முடியும், அவைகளை நாசம் பண்ண முடியும். இது நியமம், இது நியமம். போக அனுபவிச்சுதான் அவைகளை அழிக்க முடியும். அதனால க்ஷபயிதவியத்துவ அபிப்பிராயேன அததான் சொல்லித்து யாவண்ண விமோக்ஷியே, எவ்வளவு நாள் இந்த பழத்தை அனுபவிப்பனோ அவ்வளவு நாள் நான் அனுபவிச்சுட்டு இந்த உடம்புல இருந்து எப்பொழுது விடுபடுவேனோ அப்பொழுது நான் மோட்சத்தை அடைவேன் அப்படின்னு தான் அங்க வந்து அனுசந்தானம் பண்றான். அதுதான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். யாவண்ண விமோக்ஷியே அத சம்பத்தியே இது உச்சதே ஷரீரம் மாத்திரம், இந்த உடம்பு உண்டு இல்லை, இந்த உடம்ப விட்டா மோட்சம் அப்படின்னு சொல்லல. எப்ப புண்ணியபாப ரூப கர்மாக்களை அனுபவிச்சு முடிப்போமோ அப்பதான், அப்பதான் இது வரும். அதனால வெறும் சரீரத்தை உண்டி சொல்லல, பிராரத்த கர்மாக்களான புண்ணியபாப கர்மாக்கள் அதை நான் எந்த சரீரத்தில் அனுபவிச்சு முடிப்பேனோ அந்த சரீரத்திலிருந்து எப்பொழுது விடுபடுவேனோ அப்பதான் எனக்கு மோட்சம், இல்லாத போனா வராது. அதனால வெறும் சரீரம் உண்டி அர்த்தம் இல்லை. அதனால இந்த வித்யோத்பத்தி சரீரம் போயிடுத்தனே நான் மோட்சம் கிடைச்சிடும் கிடையாது. அதனால கர்ம விஷயோகி பந்த மோக்ஷோ, பந்தமோ மோக்ஷமோ கட்டுப்படுதல், அதாவது நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த உடம்புக்குள்ள நான் இஷ்டப்பட்டா வந்தேன், நவத்தும பிஷக்கியதே நரக கர்ப்பவாசாதிகம் வபுஷ்ட பகுதாதகம் நிபுண சிந்தனே தாதிருஷங்கிற ரபீதி சுவாமி. அதனால இந்த நரக நரகவாசமோ கர்ப்பவாசமோ இந்த சரீரத்துக்குள்ள வசிக்கிறதோ இது என் உடம்பு, என் உடம்புல இருக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்கு, என் தாயார் அவோ உடம்புல நான் வசிக்கிறேன், எத்தனை அது அது வந்து இருக்கிறப்பிலிருந்தும் நமக்கு சுகமா இருக்கு, வாஸ்தவம் தான். அதெல்லாம் கர்ம சம்பந்தத்தினாலதான் அது சுகம் நாம நினைச்சுட்டோம். உண்மையிலேயே கர்ப்பவாசமும் கஷ்டம்தான், நரகவாசமும் தான் கஷ்டம், இந்த உடம்புல இருக்கிறதும் கஷ்டம்தான். அதனால பந்தம்ன்றது சாமானியம் இல்லை, நான் இஷ்டப்பட்டு இந்த உடம்புல வரல, அத மாதிரி நான் இஷ்டப்பட்டு இந்த உடம்புல இருந்து போக முடியாது, என் இஷ்டப்படி நான் வரல, என் இஷ்டப்படி நான் போக முடியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் சித்தோபாயமான எம்பெருமானுடைய கருணை இருக்கணும், அது இருக்கணும்னா உபாயத்தை அனுட்டிச்சே ஆகணும், உபாயத்தை அனுட்டிச்சு அதனால பிராரத கர்மான்றது உடனே போயிடாது, அது போகணும்னா கூட அனுபவிச்சே தானே போகணும், அனுபவிச்சே போகணும்ன்றதுனால அது எப்பவும் மிகவும் எப்பவும் போகும் தெரியாது. அதனால பந்த மோக்ஷோ கர்ம விஷயோகி பந்த மோக்ஷோ, கட்டு பந்தத்துல மாட்டிக்கிறதோ சம்சார பந்தத்துல அதிலிருந்து விடுபடுறதோ கர்ம விஷயமா தான் இருக்குது. கர்மாவிலிருந்து விடுபட்டுட்டோம்னாக்க மோக்ஷம், அதனை மாட்டின்ட்டோம்னாக்க பந்தம், அவ்வளவுதான் அது. அதக பிராரப்த பழைய புண்ணிய பாப்பே யாவதா சரீரேன சுபாபனியே, பிராரப்த கர்மா புண்ணியபாப ரூப கர்மாக்கள் இருக்குதே அது பிராரப்த பழத்தை கொடுக்க பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சு அவைகள்னா யாவதா சரீரேன சுமாபனியே, எத்தனை சரீரங்கள்னால அதை முடிக்கணும்னு இருக்குதோ, யாருக்கு தெரியும் அது எத்தனை சரீரம் எடுக்கணுமோ, நம்ம பண்ண புண்ணிய பாபங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதனால அந்த புண்ணிய பாபங்கள்லாம் நமக்கு எப்படி 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 சரீரத்தை கொடுக்கும்னு தெரியாது. அதெல்லாம் எப்ப கொடுக்கறதோ எப்ப கொடுத்து நமக்கு அதெல்லாம் முடியுமோ தெரியாது. தாவதா க்ஷபயித்வா, அத்தனை சரீரங்கள் அந்த சரீரத்திலாம் எடுத்துன்னு க்ஷபயித்வா அந்த புண்ணிய பாபங்கள்லாம் போக்கடிச்சு அத சம்பத்தியதே, அதன் பிறகுதான் மோட்சத்தை அடைவான், பிரம்மத்தை அடைவான். இது அணியமையேவே
இது அணியமன் தான். அதனால பிராரப்த கர்மா போகணும்னாக்க அவைகளை அனுபவிச்சே தீரணும். அது எத்தனை சரீரம்னு நியமம் கிடையாது. அதனால அணியமன் தான். அதனால இந்த வித்யோத்பத்தி சரீரத்திலேயே முடியும்ன்றது சொல்ல முடியாது. அதுல கூட முடியலாம். அப்பவே நமக்கு பிராரப்த கர்மா முடியறதுன்னு சொல்லுவோங்க, அப்பவும் முடியலாம். அல்லது வித்யோத்பத்தி முடிஞ்சு எத்தனை சரீரம் எடுத்து இது பண்ணணும்ன்றதுக்கும் நியமம் கிடையாது. அதனாலதான் சரணாகதிக்கு ஏற்றம் அதிகம். அது எல்லா கர்மாக்களையும் போக்கடிக்கும். நாம தான் அவதி பண்றோம், நாம தான் எல்லை எடுறோம். ஏத தேகாவதானியமாம் சொற்பாதம் பிராபயஸ்வயம் அப்படின்னு சுவாமி சாதிச்சார். இன்றோ நாளையோ ஊவென்று நகை செய்கின்றானே அப்படின்னு அதிகார சங்கத்துல சுவாமி சாதிக்கிறார். அதனால பெருமாளுக்கே ஆச்சரியமா இருக்குதான். இந்த உடம்புல எந்த பெருமாள் தேசிகன் அப்படி ஆசைப்படல, அவர் ஆசைப்பட்டது நான் பண்ண வேண்டியது சம்பிரதாயத்துக்கு. இன்னொன்னு, இந்த மாதிரி உற்சவங்கள்லாம் அங்க போய் சேவிக்க முடியுமா? அங்கே வந்துதான் சேவிக்கணும். இருக்குதே சேவிச்சுட்டு போயிடலாமே. அதனால ஏதத் தேகாவசானின்னு அவர் சாதிச்சார். இன்னொன்னு, சம்பிரதாயத்தை நிறைய காரியம் பண்ணினதுனால அவள்லாம் நித்திய சூரிகள், அவதார பொருட்கள். நமக்கு அப்படி இல்லையே, ஆர்த்த பிரபத்தி பண்ணிக்கணும். ஆர்த்த பிரபத்தி பண்றதுக்கு மகாவிஸ்வாசம் வேணும். ஆனா அந்த மகாவிஸ்வாசம் நமக்கு இல்லை. அதனால அதாவது இத்தனை நாள் நான் போகணும், பெருமாள் திருவடி வார்த்தை நான் சேர்ந்துடணும் அப்படின்னு நம்ம பண்ணணும். வந்து செம்மைய தாத்தாச்சாரியர்னுட்டு நாவல் பார்க்கும் குரு பரம்பரையில எழுந்துருள்வர் சரணாகதி. இதெல்லாம் வந்தே செம்மைய தாத்தாரியம் ஸ்வேச்சையா பிராபயஸ்வயம் அப்படின்னுட்டு தனியன் வரும். அந்த செம்மைய தாத்தாச்சாரியன்றவர் என்ன பண்ணாருனாக்க, திருவயணுடையான் திருவடி வாரத்துல அர்ச்சகர்கிட்ட சொன்னேன், இவர் வந்து கொஞ்சம் வெளில இருக்கேரா, என்ன பண்ண போற அப்படின்னு. நான் திருவயணுடையான் திருவடி வாரத்துல ஆர்த்த பிரபத்தி பண்ணிக்க போறேன். அப்படியா? அப்படியானா எனக்கும் சேர்த்து தேவரீர் பண்ணிடும் அப்படின்னா. இவா ரெண்டு பேரும் ஒரு நாள் நிர்ணயிச்சு இந்த நாள்ல எனக்கு உன் திருவடி வாரத்துல சேரணும்னு ரெண்டு பேரும் ஒன்னா. இவர் வந்து சிமய தாதாச்சாரியர் சரணாதி பண்ற ஆர்த்த பிரபத்தி, அந்த அர்ச்சகருக்கும் சேர்த்து பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் ஒரே நாள்ல கிளம்பி போனாலும் சேவை உண்டு. இது அவருடைய சரித்திரத்துல வருது. ஆகையினால இந்த ஆர்த்த பிரபத்தி பண்றதுன்றது சேஷம். ஆனால் சுவாமி தேசிகனுக்கு அதுல திருவள்ள குப்பில்லை. ஏன்னா அது மகாவிஸ்வாசம் ரொம்ப வேணும், ரொம்ப மகாவிஸ்வாசம் வேணும். அதனால யாரும் பண்ணிக்கிறது இல்ல, யாரும் பண்ணிக்கிறது இல்ல. ஆனால் ஆர்த்த பிரபத்தின்றது பண்ணிக்கிறது இல்ல, சரணாகதி பண்றோம். திருப்த பிரபத்தின்னு இதுக்கு பேரு. நம்ம பண்ணிக்கிறது எல்லாம் இது பண்ணினோம்னாக்க ஏதோ தேகாவசானே எல்லா கர்மாக்களும் அழிஞ்சிடுறது. அதனால இந்த சரணாகதிக்கு இன்னும் ஏற்றம் அதிகமா இருக்கு. சர்வாதிகாரமா இருக்கு, அனைத்து பாபங்களும் போயிடுறது. நம்ம எப்ப சொல்றோமோ அப்ப நம்மளை அழிச்சுக்கிறார் பெருமாள். அந்த மாதிரி உகந்தது இந்த சரணாகதின்றது. அதனால இப்படி பக்தியோக நிஷ்டனா இருக்கிறவன் எந்த உடம்புல அவனுக்கு பிராரப்த கர்மா முடியும்ன்றது தெரியாது, அது நியமம் இல்லை. அதனால எப்ப வேணாலும் போகலாம். ஆக இந்த மாதிரி இந்த பாதத்துல 11 அதிகரணங்கள், முதல் 6 அதிகரணங்கள்னால இந்த விஷயத்தெல்லாம் சாதிச்ச உபாயத்தினுடைய அனுஷ்டான முறையெல்லாம் சொல்லி முடிச்சார். முதல் 6 அதிகரணங்கள் தான். அசகிறது பண்ணணுமா, ஒரு வாட்டி பண்ணினா போதுமா, பலமுறை பண்ணணுமா, பிரதீக உபாசனை எப்படி, ஆத்மா ஆத்மத்துவ உபாசனை எப்படி, அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மத்துக்கு சரீரம், பிரம்ம எனக்கு சரீரி, ஆத்மா சுவாமி அப்படி பண்றது. அதே மாதிரியாக ஆசீன சம்பவாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும், உட்கார்ந்துட்டுதான் பண்ணணும், அப்பதான் ஏகாகிரதி வரும். அதே மாதிரி மகாபிரஸ்தானம் ஆப்பிரயாணம் அது பரியந்தம் பண்ணணும். நம்ம எப்ப கிளம்புறோமோ அது பரியந்தம் உபாசனம் அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா உபாசன பிரக்கிரிய சொல்லி முடிச்சு அதன் பிறகு வித்யைக்கு முன்பு, வித்யை உற்பத்திக்கு பின்பு வரக்கூடிய பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாமே ஒட்டாது, அழிவை அடைந்திடும் அப்படின்றதையும் 2-3 அதிகரணங்கள்னால சாதிச்சு அதன் பிறகு பிராரப்த கர்மா மாத்திரம் போகவே போகாது. சஞ்சித கர்மா அனாரப்த கர்மா தான் போகும்.
அவைகள் தான் நாசத்தை அடையும், அவைகள் தான் ஒட்டாது அப்படின்றத பத்தி சாதிச்சு, அதன் பிறகு வித்யைக்கு உபகரிக்கக்கூடிய கர்மாக்கள் அக்னிஹோத்திராதி வர்ணாசிரம தர்மங்கள் அவைகள்லாம் அப்படியே நிற்கும், அவைகள் நாசத்தை அடையாது, அவைகளை அனுஷ்டிச்சே ஆகணும். அதையும் சொல்லி கடைசியில பிராரப்த கர்மா எப்ப முடியும்னு யாருக்கும் தெரியாது, அதனால எத்தனை சரீரம் எடுக்கணும்னு தெரியாது, ஒரு சரீரத்திலையும் முடியலாம், பல சரீரங்கள்னாலும் முடியலாம், அது நியமமே சொல்ல முடியாது அப்படின்றத பத்திலாம் சாதிச்சு இந்த ஆவர்த்தி பாதத்தை 11 அதிகரணங்கள்னால தலை கட்டிட்டார் சூத்திரகாரரும் எம்பெருமானாரும். இந்த விஷயங்கள் ரொம்ப நமக்கு மனசு சுத்தியை கொடுக்கும். இது வந்து இந்த பிரம்ம வித்தியை பிரம்மத்தை பத்தி பேசினா சந்தோஷம், பிரம்ம வித்தியை பத்தி பேசினா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதனுடைய பலனை பத்தி சொல்லச்சே இன்னும் ஆனந்தமா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இங்க விசாரிக்கப்பட்டது. இது முதல் பாதம், இதோட முடிஞ்சுடுச்சு. ஒரு பாதம் முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் அனத்தியனும் பாடம் சொல்லக்கூடாது, அது காலக்ஷேபம் சொல்ல மாட்டாது, அதனால திங்கக்கிழமை சேவிக்க பார்க்கலாம் அடியன். இன்னைக்கோட இது போகும். அப்ப குருபரம்பராயின்